ஹலோ, பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். என்னோட கதைகளை என்னோட குரலில் இங்கே நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை கரைகிரேன் உனது கண்ணசைவில். அத்தியாயம் 19. டே சிரீடா, மூஞ்சி அப்படி வச்சிருந்தா என்னாலே உன்னை பார்க்க முடியல, சிரிச்சு தொலை. கடற்கரையை நோக்கி காரை செலுத்தியபடியே அருகில் இருந்த ரிஷியிடம் சொல்லி கொண்டிருந்தான் ராம். டே, அத்தை மாமா பேசினதெல்லாம் நீ மனசில் போட்டு குழப்பிக்காதரா, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க என ராம் கூற, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே ப்ரோ என ரிஷி கனத்த குரலில் சொன்னான். எதுடா உண்மை? உன்கிட்ட இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிட்டோமா? இன்னொரு தடவை இப்படி பேசினனா என்னை பார்க்கறது தான் கடைசி முறையாக இருக்கும் சொல்லிட்டேன் என ராம் முறுக்கிக்கொள்ள, ரிஷி தன் இறுக்கத்தை விட்டு தணிந்து வந்தான். சிறு வயது முதல் நேற்று நடந்தது வரை ஒருவருக்கொருவர் நினைவு கூர்ந்து பேசி சிரித்தபடி கடற்கரையில் உலவி கொண்டிருந்தனர். அடுத்து என்ன பண்ண போகிற ப்ரோ, எனி பிளான்? அலைகளில் காலை நனைத்தவாறே, நாட் ஃபிக்ஸ்டா, பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ணியிருக்கேன், அவங்க ஃபோன் பண்ணதும் அங்கே போயிடுவேன் என்றான் ராம். டே, நமக்கு இருக்கிற சொத்துக்கும் உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் இங்கே நம்மளே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாம், நீ ஏன்டா இன்னொரு தண்டை போய் நிற்கணும்? கொஞ்ச நாள் வேற எங்கேயாவது இருக்கணும்னு தோணுது ரிஷி. அதுவும் இல்லாமல் இது கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் வைக்கிறப்போ திணறாமல் இருப்பேன்ல. என்னவோ முடிவு பண்ணிட்ட போல, நாங்கள் சொன்னால் மட்டும் நீ கேட்கவா போகிற? ராமின் கைபேசி சினுங்கவும், அதானே பார்த்தேன், என்னடா அது இவ்வளோ நேரமாக உன் கோபியர்கள் உன கூப்பிடாமல் இருக்காங்களேன்னு, போபோ போய் பேசு என்றான் ரிஷி நக்கலாக. இது கௌதம்டா, என் ஃப்ரெண்டு என சிரித்தபடி அவன் முதுகில் தட்டிவிட்டு அழைப்பை ஏற்று பேசி முடித்தான் ராம். அங்கே வீட்டில், என்ன சார் திடீர்னு ஃபேக்டரி பொறுப்பு உங்களுக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி பத்திரம் தயார் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணீங்க, ராம் சார் இன்னும் விளையாட்டாக தான் இருக்காரோ? சின்ன பையன் தானே, அப்படி தான் இருப்பான், என்னையே எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். ஸ்ரீராம் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், ரிஷியாவது கம்பெனி விவகாரம்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, அதான் அவனுக்குன்னு ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சிடலான்னு யோசித்தேன். தன் விஷ எண்ணங்களின் மேல் தேன் தடவி சொன்னார் விஸ்வநாதன். சரிதான் சார், நீங்கள் கேட்ட மாதிரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ராம் சார் சைன் பண்ணிட்டா பவர் ஆஃப் அட்டானி உங்கள் பேருக்கு வந்துடும், நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க. இங்கே வச்சுருங்க வரதன், நான் இதை சரி பார்த்துட்டு ஒரு நல்ல நாளில் ராம் சைன் பண்ணதும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. வக்கீல் வரதன் தன் வேலையை முடித்து கொண்டு சென்றதும் விஸ்வநாதனின் அலுவலக அறைக்கு, அதாவது முன்பு ராம் தந்தையின் அலுவலக அறையாக இருந்த அறைக்கு வந்த லக்ஷ்மி கதவை தாளிட்டு விட்டு அவரிடம் பேச தொடங்கினார். எனங்க, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? சொத்து நமக்கு தானே? அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருமா லக்ஷ்மி? கொஞ்சம் கொஞ்சமாக தானே கறக்க முடியும். அது சரிதான், பத்திரம் தான் தயாராக இருக்கே, ராம் மனசு மாறுறதுக்குள்ளே அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க, லேட் பண்ணாதீங்க என தன் கணவனை துரிதப்படுத்தினாள். இல்லை லட்சுமி, ஒரு முறை அவசரப்பட்டு தான் என் ஆசை மச்சானை கொல்ல வேண்டியதாக போச்சு, அதனால் இனி எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும், சரியான சமயம் பார்த்து அவங்ககிட்ட காயை நகர்த்தணும், அதை நான் பார்த்துக்கிறேன், விடு. அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை எந்த பிசகும் நேராமல் இருக்க பொறுமையாய் ஆயிரம் முறை யோசித்து தன் திட்டத்தை செதுக்கினார் விஸ்வநாதன். ரிஷி, பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போகலாமா, அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு படம் பார்த்துட்டு வருவோமா? கடற்கரை மணலில் நடந்தவாறே கேட்டான் ராம். சூப்பர் ப்ரோ, வீக்கெண்ட் வேற கலர் கலராக வரும், வாங்க வாங்க போவோம். ராமை இழுத்து கொண்டு சென்றான் ரிஷி. அங்கே ஷாப்பிங் மாலில் மதிய உணவை முடித்தவர்கள் சுற்றி வேடிக்கை பார்த்தபடியே மூன்றாம் தளம் நோக்கி முன்னேறி கொண்டிருந்தனர். ப்ரோ, அந்த எல்லோ ட்ரெஸ்ஸை பாரு, மூக்கு குடம்புலக மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்கு. டே லூசு, பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகுடா, அந்த பொண்ணு மூக்கு ஏன் குட முழகான்னு சொல்கிற, கிளி மாதிரி மூக்கு நினச்சிட்டே பாரு, அழகாக தெரியும். ராம் சொன்னதை கேட்டு ரிஷி, ஏ ஆமாம் ப்ரோ, அழகாக தான் இருக்கிறா, அவளையே பார்த்தபடி சொல்லிக்கொண்டு நடந்தான். சரி சரி போதும், வாட்டர் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணு. ரிஷியை இழுத்துக்கொண்டு அவனுக்கு வேண்டிய பொருட்களை அவன் மறுத்தும் கேட்காமல் வாங்கி அடுக்கினான் ராம். வாங்கிய பொருட்களை கைகளில் அடக்கி தூக்க முடியாமல் இருவரும் சற்று திணறிக்கொண்டு அந்த மாலில் நடந்து கொண்டிருந்தனர். என்ன ப்ரோ இது, இந்த பேகெல்லாம் வச்சுட்டு நிம்மதியாக சைட் அடிக்க கூட முடியல, டிஸ்டர்ப் பண்ணுது. ரிஷி அழுத்து கொள்ளவும், டே ரிஷி, நீ என்னோட சேர்ந்து ரொம்பவே கெட்டு போயிட்டடா. ராம் சிரித்து கொண்டே இடப்பக்க மாடி வளைவில் பார்வை பதிக்காமல் திரும்ப அங்கு யார் மீதோ பலமாக மோதி கீழே விழுந்தான். கையில் வைத்திருந்த பைகள் எல்லாம் சிதறி விழ சட்டன மூண்ட எரிச்சலில் தன் மீது மோதியவரை திட்டுவதற்காக கோபத்தோடு திரும்பியவனின் முகம் மெல்ல மலர்ந்து மென்மையானது. கீழிருந்து எழுந்து கொள்ளக்கூட தோன்றாது அந்த முகத்தையே வைத்த கண் வாங்காமல் ஒருவித மயக்கத்தில் பார்த்து கொண்டிருந்தான் ராம். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இளையராஜா விழுந்து வாங்க வெள்ளையுடை தேவதைகள் அவனை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தார்கள்.
ரிஷியோ ராமின் மனநிலைக்கு நேர்மாறாக மோதி அவளை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான். இந்த சம்பவத்திற்கு காரணமானவளோ இருவரையும் ஏறிட்டும் பாராது விழுந்த பொருட்களை அவசர கதியில் அள்ளி எடுத்து ரிஷியிடம் கொடுத்து கொண்டே, சாரி சார், சாரி சார், ஐ டென்ட் நோட்டிஸ் யூ, ஸோ சாரி சார் என ஸ்லோகம் போல விடாமல் பாடினாள். நிமிர்ந்தவர்கள் முகம் பார்க்க கூட வினாடி நேரமின்றி அவள் பரபரக்க ராமிற்கு மட்டும் அவள் ஸ்லோ மோஷனில் அசைவது போல தோன்றியது. எவ்வளவு நேரம் அப்படியே ஈ என்றிருந்தானோ ரிஷி அவனை போட்டு உழுக்கவும் தன் கனவுலகிலிருந்து நிலத்தில் குதித்தராம் தன் எதிரில் சற்று முன்வரை இருந்த தேவதையை காணாது தேடினான். ஏய், என்னாச்சு ப்ரோ, கீழே விழுந்ததுல மண்டல தாடி போட்டுருச்சா? ரிஷியின் கிண்டலை அசட்டை செய்தவன் என் மேல மோதின பொண்ணுங்கடா பார்வையை சுழற்றியபடி கேட்டான். அந்த பொண்ணா? நான் அப்பவே நல்லா திட்டிட்டேன், ஏண்டா கேக்குற? அவளை எங்கேயும் காணாததால் சோர்வுற்றவன் காலை தான் வீட்டில் பேசியது நினைவு வர, ஒன்றும் இல்லடா, சும்மாதான், வீட்டுக்கு போல நேரமாச்சு என்றான். இனி தன் வாழ்வில் எந்த பெண்ணிற்கும் இடமில்லை என்று சொன்ன அன்றே கண்ணில் பட்ட சில நொடிகளில் ஒருத்தி தன்னை இப்படி மயக்கடிப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. இதுவரை யாரிடமும் தோன்றாத ஒரு உணர்வு அவளை பார்த்து நொடி முதல் தோன்றி அவனுள் ஆக்கிரமித்திருந்தது. அவள் முகம் ஓவியம் போல நெஞ்சில் பதிந்து போனது. ஸ்ரீராம்க்கு அந்த பொண்ணை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியும் தானே? எங்கே ஸ்ரீராம் கிளம்பிட்ட? விஸ்வநாதனின் கேள்விக்கு தன் பையை எடுத்து தோளில் மாட்டியபடி பதில் சொன்னான்றாம். பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போகிறேன் மாமா, நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதான் இப்போவே கிளம்புறான். அவன் திடீரென கிளம்புவான் என எதிர்பார்க்காத விஸ்வநாதன் சற்றே ஆடி போனார். பின்னே இன்னும் கையெழுத்து வாங்கவே இல்லையே, அவர் கவலை அவருக்கு. அதிர்ச்சியை தன்னுள் புதைத்தவர், ஓ சரி ஸ்ரீராம், போயிட்டு வா, அடிக்கடி வீட்டுக்கு வா என்றவர் பின் மெதுவாக, அது வரைக்கும் பிஸ்னஸை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் என்றார். சோ, மறந்தே போயிட்டேன் மாமா, நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல, போகிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். தலையில் அடித்து கொண்டான்றாம். இதான் சமயம் என எண்ணி தான் தயார் செய்திருந்த பத்திரத்தை பற்றி சொல்ல அவர் எத்தனைக்கும் முன் முந்தி கொண்டுறாம், மாமா எம்டி டாக்குமெண்ட் இருக்கு தானே நம்மகிட்ட, அதை கொண்டு வாங்க, நான் சைன் பண்ணித்தரேன், நீங்கள் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என்றான். பசியில் பழைய சோறுக்கு காத்திருந்தவன் கையில் லெக் பீஸுடன் பிரியாணி கிடைத்ததை போல இருந்தது விஸ்வநாதன் லக்ஷ்மியின் நிலை. சந்தோஷத்தை வெளியில் காட்டாது, என்ன ஸ்ரீராம் படித்த புள்ள நீ, இந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு தெரியாதா என்றார் நல்ல பிள்ளையாய். இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான், நமக்குள்ளே என்ன இருக்கு மாமா, எனக்கு நேரமாச்சு, ரிஷி வந்தால் சொல்லிடுங்க வரேன் த என்று சில வெத்து பத்திரங்களில் கையெழுத்து போட்டுவிட்டு கிளம்பினான்றாம். அவன் சென்றதும் குத்தாட்டம் போடாத குறையாக மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் இருவரும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு பார்த்தேன், இவனடானா ஒரே சீனில் கதையை முடிச்சிட்டான், எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணுவான்னு. நானும் தாங்க, இவன் நம்மளை ரொம்ப நம்புகிறான் லூசு, இப்போ தான் வேலை முடிஞ்சுதே, இவன் என்ன பண்ண போறீங்க? இதோ இதை வச்சு என்னென்னவோ பண்ணலாம் என பத்திரத்தை கையில் வைத்து தட்டி கொண்டே, ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவன் நமக்கு தேவை, ஸோ இவனை கொலை பண்ணுற ஐடியா இப்போதைக்கு இல்லை, வேற ஏதாவது பண்ணுவோம் என்றார் விஸ்வநாதன். எனக்கு இப்போவே பறக்கிற மாதிரி இருக்கு, அச்சோ நீங்கள் சீக்கிரமாக இந்த பத்திரத்தை ஏதாவது பண்ணுங்க என்றார் லக்ஷ்மி. விஸ்வநாதன் அடுத்து செய்ய வேண்டியவற்றை யோசிக்க தொடங்கினான். இவர்களின் சுயரூபத்தை ராம் அறிய முடியாவிட்டாலும் அந்த வீட்டில் ரொம்ப காலமாய் விசுவாசமாய் இருக்கும் ரமா பாட்டி காதில் அவர்கள் பேச்சு விழுந்து அவருக்கு பேரதிர்வை தந்தது. அத்தியாயம் 20. விஸ்வநாதன் லக்ஷ்மியின் உண்மை முகத்தை அறிந்த ரமா பாட்டிக்கு அதை நினைக்க நினைக்க மனம் தாழவில்லை. அவர்களையே உறவென நம்பியிருக்கும் ஸ்ரீராமிற்கு அவர்கள் இழைக்கும் துரோகத்தை எண்ணி நெஞ்சு விம்மியது. தான் தூக்கி வளர்த்தவனுக்கு பாதகம் நிகழ்வதை நினைத்து மருகினார். ஸ்ரீராமிடம் சொல்லி அவனை எச்சரித்து இவர்கள் உண்மை முகத்தை அவன் அறிய செய்ய வேண்டும் என்று நினைத்து அவனை தொடர்பு கொள்ள முயன்றார். அவன் எண்ணில் ஒருத்தி தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் என்று ஓயாமல் சொன்னாலே ஒழிய எப்போது உள்ளே வருவான் என்று சொல்லவே இல்லை. தினமும் விடாது அவர் தொடர்பு கொள்ள முயல பலன் என்னவோ பூஜ்யம்தான். அவன் வேலை செய்யும் இடத்தின் பெயரோ அலுவலக எண்ணோ கிடைக்காததால் ஸ்ரீராம் வீடு திரும்பும் நாளை எண்ணி காத்திருக்க தொடங்கினார். அதற்கு மேல் அவருக்கு வேறு வழி இருப்பதாய் தோன்றவில்லை. விஸ்வநாதன் அந்த பத்திரத்தில் ஸ்ரீராமின் அனைத்து சொத்திற்கும் அவரே கார்டியன் எனவும் ராமிற்கு பிறகு அவர் மகன் ரிஷிகேஷ் தான் வாரிசு எனவும் எழுதி அதை ரிஜிஸ்டர் செய்ய சரியான சமயம் பார்த்து காத்திருந்தார். 6 மாதங்கள் கழிந்த நிலையில் ஸ்ரீராம் தன் வீட்டிற்கு வந்தான். அவனை வாசலோடு எதிர்கொண்ட ரமா பாட்டி வாஞ்சியோடு முகம் வலித்து, இப்போதான் இங்கே வரணும்னு தோணுச்சா கண்ணு, போனவன்ட்டிருந்து மூச்சு பேச்சு கூட இல்லையே, இந்த கிளவி தவிப்பாளன்னு தோணலை தானே உனக்கு என உரிமையாய் கடிந்து கொண்டார்.
அவர் கைப்பிடித்து வெளிப்புற தோட்டத்து ஊஞ்சலில் அமர்த்தி விட்டு தானும் உடன் அமர்ந்தவன். ஏ பியூட்டி, இன்னும் ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு, என்னாச்சு என் டார்லிங்க்கு என சேண்டினான். ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒருத்தி வந்ததும் வராததுமோ உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போய் குளிச்சுட்டு வாக்கன்னு, நான் சாப்பாடு கொண்டு வரேன், அப்புறம் பேசலாம். ம், நான் 10 மினிட்ஸில் குளிச்சுட்டு வரேன். மாமா தேங்க வெளியில் போயிருக்காங்க. ஓகே டியர், நீ சாப்பாடு கொண்டு வா, செம்ம பசி. வீட்டை நோக்கி நடந்தவன் நடையை நிறுத்தாமலேயே, மூட்டு வலியோட படிக்கட்டேறாத பாட்டி, லிஃப்ட்ல வா என்றான். அவன் கரிசனையில் கண்கள் கரிக்க அவனுக்காக உணவை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றார். ஹே டார்லிங், கமன், நீயே ஊட்டிவிடு. சோஃபாவில் அவர் அமர அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான்றாம். ஏன் கண்ணு, 6 மாசமாக இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. பெருமூச்சொன்றை விட்டபடி, கொஞ்ச நாள் தனியாக இருக்கலான்னு தோணுச்சு பாட்டி என்றான். உன் நம்பருக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணணும் தெரியுமா, நீ எங்கேயோ போயிருக்கேன்னு உன் ஸ்நேகிதி சொல்லுச்சு. ஸ்நேகிதியா, யாரு என இழுத்தவன் பின் பலமாய் சிரித்தான். ஓ மை ஸ்வீடி, அது கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஏதோ ஒன்று. சரி நீ சொல்லு, ஏன் போன் எடுக்கல? அது உனக்கே தெரியும்ல, டெய்லி ஒரு தினம் மாற்றி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, அதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆட, என்னடாது உலக அதிசயமாக இருக்கு, நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டிய கண்ணு. அவன் என்னவென்று சொல்லுவான் பாட்டியிடம். அன்றொரு நாள் தன் மீது மோதிய பெண்ணை பார்த்த பிறகு வேறு எந்த பெண்ணையும் பார்க்கவே பிடிக்கவில்லை என்று டாப்பிக்கை மாற்ற வேண்டி, அதை விட பாட்டி, நீ என்னமோ பேசணும்னு சொன்னிய, என்னன்னு சொல்லு என்றான். காலித்தட்டை ஓரம் வைத்தவர் அவன் சிகையை ஆதூரமாய் வருடி, இந்த கிளவி ஒன்று சொல்லுவேன், அதை நம்புவியா கண்ணு என்றார். என்ன பாட்டி கேள்வி இது, நீ சொல்கிறத நான் எப்படி நம்பாமல் போவேன், என்னன்னு யோசிக்காமல் சொல்லு. முதலில் தயங்கியவர் பின் ராமின் நலனை முன்னிறுத்தி அன்று தான் கேட்க நேர்ந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார். அவன் முகம் எந்த உணர்ச்சியும் காட்டாது பாறை போல இறுகி போயிருந்தது. கண்ணு, அவன் தோளை லேசாக உழுகினார் பாட்டி. அப்பா, அப்பாவ அப்படிதாங்க கண்ணு, அவங்க பேசிக்கிட்டாங்க, உன்னையும் ஏதோ பண்ண போகிறதா சொன்னாங்க. எதுவும் பேசாமல் கதவை திறந்து கொண்டு கீழே சென்றான் ராம். டாக்டர் வக்கீலுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த விஸ்வநாதன் படிகட்டில் ராம் இறங்கி வருவதை பார்த்து அதிர்ந்தார். இவன் எப்போ வந்தான் என எண்ணிக்கொண்டு, வா ராம், எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, லக்ஷ்மி யார் வந்திருக்காம் பாரு என்றார். அவரின் உபசரணையை கண்டு கொள்ளாது சோஃபாவில் வந்து அமர்ந்தான் ராம். அவனை பார்த்து இழித்த மற்ற இருவரையும் அலட்சியப்படுத்தி விட்டு கற்சலை போல அமர்ந்திருந்தான். அவன் செய்கையில் திடுக்கிட்டவர் தன் மனைவியிடம் அவனை கண்களால் காட்டிவிட்டு அவன் எதிரே அமர்ந்தார். தம்பி, இத்தனை நாள் இந்த அத்தையை வந்து பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல. அவர் போலியாய் கண்ணை கசக்க ராம் பற்களை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்துவது அப்பட்டமாய் தெரிந்தது. அங்கிருந்த நால்வருக்குமே கிளி பிடிக்க தொடங்கியது. மாமா, அன்னைக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்தை கொண்டு வாங்க. அதுவா, அது எதுக்குப்பா? அன்றைக்கு அவசரத்தில் எம்டி டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிட்டேன், இப்போ வக்கீல் முன்னாடி அதை ஃபில் பண்ணிவிடுவோம், போய் எடுத்துகிட்டு வாங்க. அவன் கண்களில் ஆத்திரம் வழிந்தது. அதைத்தான் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேனே, இப்போ அந்த எம்டி டாக்குமெண்ட் கேட்டால் நான் எங்கே போவேன் என நொந்து கொண்டு வேறு வழியின்றி தன் அலுவலக அறைக்கு சென்றார். அவர் சென்றதும் எதிரே இருந்த டாக்டரிடம், என் அப்பா எப்படி செத்தாரு என்றான். ராமின் பார்வை தன்னை நோக்கி திரும்பியதுமே டாக்டர் மூர்த்திக்கு நாம் மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது. சொல்லுங்க, காரு, லாரி, ரோடு. அதற்கு மேல் பேச்சே எழவில்லை. தனக்கு அருகில் நின்றிருந்த லக்ஷ்மியை பார்த்தவன் கண்களில் ஈரம் கசிந்தது. ஏமாத்திட்டீங்களே அத்த, நம்பினே அம்மா மாதிரி நினச்சன, இப்படி என்னை அனாதை ஆக்கிட்டீங்களே. சொத்து வேணும்னா கேட்டிருக்கலாம்ல, அதுக்காக என் அப்பா உயிர் தான் பகடையா? எப்படி அத்த உங்கள் அண்ணனை கொள்றதுக்கு மனசு வந்துச்சு? அவர்களின் துரோகம் நெஞ்சை அடைக்க தன் தந்தையை எண்ணி கண்ணீர் விட்டான் ராம். அவன் கேட்க கேட்க பேயறிந்ததை போல நின்றார் லக்ஷ்மி. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வநாதன், பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டான் இம்ச என திட்டிக்கொண்டே அவன் முன் வேகமாய் வந்தார். என்ன ராம், எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்ட, நாங்கள் உனக்கு துரோகம் பண்ணுவோமா? அவர் யாரு? என் மச்சான். என் மச்சானை கொல்லணும்னு நான் நினப்பேனா? இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு இனி இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. லக்ஷ்மி கிளம்பு, நம்ம பிச்சை எடுத்தாது உழைச்சிக்குவோம். அந்த பத்திரத்தை கொடுங்க என கை நீட்டினான் ராம். நம்ம பேசின பேச்சுக்கு என்னை விட்டு போகாதீங்க மாமா, தெரியாமல் பேசிட்டேன், இங்கே இருங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா பத்திரத்தை கொடுங்கன்னு கேட்குறானே. விஸ்வநாதன் அசையாமல் நிற்பதைக் கண்டு அவர் கையில் இருந்த பத்திரத்தை பிடுங்கினான் ராம்.
அதிலிருந்ததை ஒரே மூச்சில் படித்தவன் கோபம் கொப்பளிக்க விஸ்வநாதனை எரித்து விடும்படி பார்த்து கொண்டே அப்பத்திரத்தை கசக்கி டார் டாராய் கிழித்து போட்டான். கேவலம் இந்த பணம் தானே எல்லாம் உங்களுக்கு? அதுதானே உங்களை இப்படியெல்லாம் வெக்கம் இல்லாமல் நாடகம் ஆட வைக்குது? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவராச்சனி கூட நன்றி இல்லாமல் அவரையே கொல்ல சொல்லுது. சே, அடுத்து என்ன சொல்வதென புரியாமல் மாட்டிக்கொண்ட உணர்வுடன் நின்றிருந்தனர் நால்வரும். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா பாசல்லாமல் போகலாம். ஆனால் எனக்கு அது ரொம்பவே இருக்குது. அதுக்காக உங்களை மன்னித்து ஏற்றுக்கிற அளவுக்கு பெரிய மனசில் எனக்கு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்கள் எல்லாரையும் கொன்று போடணும்னு வெறியே வருது. இனி இந்த வீட்டுக்கு உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். பொழுது விடியும் போது உங்கள் ஒருத்தர் முகத்தையும் நான் பார்க்கவே கூடாது. போயிடுங்க இங்கிருந்து. தன் கட்டிய கோட்டை முழுதும் ஒரே நொடியில் தகர்வதைப் போல உணர்ந்தார் விஸ்வநாதன். எங்கே தவறு செய்தோம் என அவர் யோசிக்க யோசிக்க அவர் தவறுவிட்ட இடம் மட்டும் பிடிப்படவே இல்லை. எல்லாமே சரியா தானே செஞ்சோம் என மனதில் உழன்று கொண்டிருந்தார். தம்பி, இப்படி சொன்னவோ அத்தை எங்கப்பா போவேன்? இந்த அத்தை பாவம் இல்லையா? கொஞ்சம் இறக்கம் கட்டலாம்ல. இறக்கமா? என் அப்பாவை இறக்கம் இல்லாமல் கொண்ட உங்ககிட்ட நான் எந்த விதமான இறக்கத்தை காட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்க புருஷன் தான் பிச்சை எடுத்து பொழைச்சு போன்னு சொன்னாரு. அத்தைய பிச்சை எடுக்க சொல்றியாப்பா? நீலி கண்ணீருடன் கேட்டார் லக்ஷ்மி. உயிரோட விடுறதே பெருசு நினைச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இங்க இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ரிஷி டூர் முடிஞ்சு இங்க வந்தா அவனை நான் பாத்துக்கிறேன். பேச்சு முடிந்தது என்பதை போல எழுந்து தனது அறைக்குள் சரணடைந்தான் ராம். அசையாது நின்றிருந்த தன் கணவரிடம் சென்ற லக்ஷ்மி, சொல்ல சொல்ல கேட்டீங்களா? அவசரப்படாமல் பண்ணணும் அவசரப்படாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. உங்கள் பொறுமை நம்மளை நட்டு ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்போவே அவனையும் கொண்டிருக்கலாம். என் பேச்சை யார் கேட்குறான் என தலையில் அடித்து கொண்டு அழுதார் லக்ஷ்மி. அவன் சென்ற திசையையே வெறித்தவர், மூர்த்தி, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண பிளான் தயாராக இருக்குதானே என்றார் விஸ்வநாதன். சட்டன அழுகியை நிறுத்திய லக்ஷ்மி, என்ன பிளானு? அவனை போட்டு தள்ள போறீங்களா என்றார் ஆர்வமாய். எல்லாம் தயாராக இருக்கு சார் என்றான் டாக்டர் மூர்த்தி. வரதா, லீகலா பண்ண வேண்டியதெல்லாம் நீ பாத்துக்கோ என வக்கீலுக்கு பணிந்தார். லக்ஷ்மி, இந்த மாத்திரைய கிச்சன்ல இருக்கிற பால் பாத்திரத்துல கொட்டிடு, யாருக்கும் தெரியாம. சரிங்க சரிங்க, பயபக்தியுடன் வாங்கி கொண்டார் லக்ஷ்மி. இருட்ட தொடங்கும் வரை ஒருவரும் இருந்த இடம் விட்டு நகரவில்லை. தன் அறைக்குள் சென்றராம் வெளியே வரவும் இல்லை. மணி பத்தடிக்கவும் ரமா பாட்டி ராமிற்காக பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டு மேலே சென்றார். அவர் மேலே செல்வதை கண்டு கொண்ட விஸ்வநாதன் லக்ஷ்மியை பார்க்க அவர் கட்டை விரல் உயர்த்தி, நீ சொன்னதை செய்தேன் என உறுதியளித்தார். மேலும் ஒரு மணி நேரம் செல்ல வேலையாட்கள் அனைவரும் வீட்டின் வெளிப்பகுதியில் உள்ள அவர்களுக்கான தங்கும் இடத்திற்கு சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு நால்வரும் மெல்ல மேலேறி ராமின் அறையை அடைந்தனர். மாற்று சாவி கொண்டு அவன் அறையை திறந்து உள்ளே நுழைந்தனர். அங்கே ராம் சுயநினைவின்றி துவண்டு கிடந்தான். தூக்க மாத்திரையா கொடுத்தீங்க என கேட்ட லக்ஷ்மியிடம், ஹெவி டோஸ் போத மாத்திரம் என டாக்டர் முந்திக் கொண்டு பதில் சொன்னான். அருகே சென்று அவன் முகத்தை திருப்பி பார்த்தார் விஸ்வநாதன். எல்லாம் ரெடி பண்ணுங்க. மூர்த்தியும் வரதனும் முன்னமே அவன் அறையில் ஒழித்து வைத்திருந்த பொருட்களை எடுத்து அசம்பிள் செய்ய தொடங்கினர். பின் அவனை கட்டிலோடு கட்டி சில ஒயர்களை அவன் மீது பொருத்த ஆரம்பித்தனர். அனைத்து ஒயர்களையும் பொருத்தி முடித்த பின் விஸ்வநாதனிடம், ரெடி என சமிங்கை செய்தான் டாக்டர். கரண்ட் ஷாக் வைப்பதற்குத்தான் அத்தனை ஏற்பாடுகளும். டாக்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ண தயாரான நேரத்தில் அவரை தடுத்தார் விஸ்வநாதன். என்னாச்சு என மூவரும் அவரை பார்க்க அவர் கண்கள் குரோதத்துடன் ராமை வெறித்து கொண்டிருந்தது. நான் பார்க்க வளர்ந்தவன் என்னையே பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டான்ல, இனி காலம் முழுக்க ஒருவேளை சோத்துக்கு கூட அவன் என்கிட்ட பிச்சை எடுக்கணும். அவன் உயிர் மட்டும் போகக்கூடாது, ஆனால் அவன் என் தயவில் வாழணும். அப்படி ஏதாவது பண்ணு மூர்த்தி. சற்று தயங்கிய மூர்த்தி பின்பு தைரியமாய் அவர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார். மின்சாரம் அவன் உடலுக்குள் பாய தொடங்கியதும் அவன் உடல் அதிர தூக்கி போட்டது. அவன் துடிப்பதை எந்த உணர்வுமின்றி வேடிக்கை பார்த்தனர் மூவரும். கம்மியான ஓல்ட்டில் உயிர் போகாத அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். கை கால் வராமல் போகலாம், மெமரி லாஸ் ஆகலாம், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ஆனால் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஹீ சோ ஹெல்தி. இப்போ கொடுத்ததே போதும் சார், இதுக்கு மேலே கொடுத்தா கொஞ்சம் டேஞ்சர் தான். இன்னொரு தடவை கொடு. அவர் சொன்னதை கேட்டு மீண்டும் ஒருமுறை ஸ்விட்ச் ஆன் செய்தான் மூர்த்தி. அவர் ஸ்விட்ச் போட்ட சில நொடிகளில் மொத்த வீடும் இருளில் மூழ்கியது. என்னாச்சு மூர்த்தி? அவர் குரல் அவ்வீட்டின் நிசப்தத்தில் எதிரொலித்தது. பவர் கட் சார். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணு லக்ஷ்மி, சீக்கிரம் என கட்டளையிட்டார் விஸ்வநாதன். என்னடி அசையாம நிக்கிற? ஜெனரேட்டர் பழுதா போச்சுங்க. உன்னை அப்படியே கொல்லணும்டி,
ச்சே, பவர் தானாக போகவில்லை. மெயின் பாக்ஸில் இருந்த அத்தனை ஒயர்களையும் யாரோ வேண்டுமென்றே அறுத்து விட்டுள்ளனர் என்பது அந்த நால்வருக்கும் தெரியாது. தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா.